ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் சதயம் அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு போராட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி என்னும் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற சார்ந்த சார்ந்தமாக்கியவன்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் தனமும் நேர்த்தியான வகையில் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் தகப்பனார் வகை உறவுகள் மூலமாக தார்மீகமான மரியாதைகளும் பொறுப்புகளும் சிறப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்ந்த பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி நாராயணை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாக அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு இனிமையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் கடக ராசியில் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அருமையான வகையில் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் ஒரு சில மாணவிகள் வெளிநாடு செல்லக்கூடிய அதாவது சகாயமான முறையில் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்மந்திரி பகவான் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் பி கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏராளமான பண வரவுகள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் அதாவது வெளியூர் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியமும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய வெகுமானம் அமையக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசியில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து அதாவது உப ஜெய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷிரமம் பெருமளவு பாதிக்காதுங்க பொதுவாகவே கடக ராசிக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் பாதிப்பு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இன்றைய நாள் நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே ஓரளவு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொழிவும் அடிமனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நா நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மனசார வந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே அதாவது ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக ஏற்றங்களை கூட சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலையும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் முச்சபந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் கடக ராசியில் அதாவது பாக்கியஸ்தானாதிபதியாகவும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி டி நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஏற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் அதே சமயத்தில் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தேவையில்லாத நோய் நொடிகளால் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைய நாள் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் நேசம் மிகுதியாகும் கல்விக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் ஈடுபாடு காட்டுவது அதிக ஈடுபாடு காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சநாரி விநாயக பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கே தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமோகமாகவே அமையும் மார்க்கெட்டிங் தொழிலில் உள்ளவர்களுக்கும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கும் அச்சுத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கும் உச்ச நிலையை தொடக்கூடிய அளவுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பர எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால அதுவும் அந்த புதன் சுக்கரனோட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான சூழ்நிலைகளை இந்த நாளில் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பாதையோரம் கீரை வைக்கிறவங்களில் இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வேற மிகப்பெரிய வருமானங்களையும் வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பர் மதிக்கிறது அல்லது பெத்தவங்களுடைய ஆலோசனையை ஓரளவு எடுத்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டவர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஜி கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளுடைய யோகம் அதிகரிக்கும் பெண் பிள்ளைகள் மூலமாக அதாவது குடும்பத்திற்கு பெருமை சேரக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் குடும்பத்தில் மூத்த பெண் குழந்தைகள் மூலமாக மூத்த பெண்கள் மூலமாக அவங்களுடைய ஆலோசனை மூலமாக தகப்பனாருக்கு வர இருக்கக்கூடிய ஆகாத சூழ்நிலைகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையுது தொழில்துறையை பொறுத்தளவுக்கு அதாவது எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கும் கவி கதை கட்டுரை துறையில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் அதிகபட்ச வருமானங்களை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் ஸ்ரீ கோணியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இரண்டு சுபக்கிரகங்கள் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பெத்தவங்களை மதிக்காமல் இருந்த பிள்ளைகள் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும் கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் கலையுலக வாய்ப்பு மழையளவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஆர் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் எலுமிச்சம் பழத்தை இரண்டாக கட் பண்ணலாமா அப்படி இரண்டாக கட் பண்ணிய எலுமிச்சம் பழத்தில் வந்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போடுறோம் இல்லையா அதாவது எலுமிச்சம்பல தீபம்னு சொல்லக்கூடிய அந்த தீபம் ஏற்றலாமா பழத்தை கட் பண்ணுவது நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் இருக்குதே அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கலாங்க தாராளமாக எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணலாங்க எலுமிச்சம்பழத்தை வந்து இரண்டாக கட் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை அதனால் தாராளமாக எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து ஓட்டை போட்டு மாலை போட்டு அதாவது மாலையாக வடிவெடுத்து அதை வந்து நம்ம அம்மனுக்கு அம்மனுக்கு வந்து போடுறோம் இல்லைங்களா அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அப்படிங்கிறது அதிகபட்சமாக விருப்பப்பட்ட மாலையாகவும் அதே சமயத்தில் உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெறுக்கப்பட்ட விஷயங்கள் வீடு வராமல் தடுப்பதற்கு கூட அற்புதமான வாய்ப்பாக இந்த லெமன் மாலை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க எலுமிச்சம் மாலை அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை இரண்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஆண்கள் கட் பண்ணக்கூடாதுங்க ஒரு எலுமிச்சங்கனியை கட் பண்ணுறது பெண்கள் கட் பண்ணி அந்த பெண்கள் தன்னுடைய கையாள எலுமிச்சம் விளக்கு ஏற்றும் பொழுது மொத்த குடும்பத்திற்கே நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலையை அனுபவிக்க முடியும் அதே சமயத்தில் பெண்களாகவே இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் எலுமிச்சம்பலத்தை வந்து கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய ஆன்மீக தகவலில் பர்ந்து பகிர்ந்துக்கிட்டோம் அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவல் பகுதியில் இன்னும் அரிய பெரிய நிகழ்வுகளையும் அரிய பெரிய விஷயங்களையும் சாஸ்திர சம்பந்தப்பட்ட சம்பிரதாய சடங்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்